உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி பதினைந்து ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதியானது காலை ஒன்பது மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை பின்பு நவமி திதி அனுஷ நட்சத்திரமானது இரவு ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு கேட்ட நட்சத்திரம் நாள் முழுவதும் மரண யோகம் ராவு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுப ஓரையில் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மதியம் ரெண்டு மணி முதல் நான்கு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை இன்று வாஸ்து நாளாகும் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேல் நான்கு மணி ஒரு நிமிடத்திற்குள் மனை பூஜை செய்ய மிக மிக உத்தமம் இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசினியர்களே செவ்வாயனவர் நான்கில் அமையப்பெற்று எட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் சந்தராசிரமம் இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பெரிய கெடுதிகள் ஏற்படாது என்றாலும் நிதானத்தோடு செயல்படுவது புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம் ரிஷபராசினியர்களே சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சந்தனானவர் அமையப்பெற்று மூன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும் தொழில் நிமித்தமாக லாபங்கள் அதிகரிக்கும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும் மிதுன மிதுனராசினர்களே சூரியனானவர் மூன்றில் அமையப்பெற்று ஆறில் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட சிறப்பாக முடிவடைந்து அதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் கடக கடகராசினியர்களே பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் அமையப்பெற்று இரண்டில் குரு பகவான் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசினியர்களே உங்கள் ராசிக்கு இரண்டில் ராகு நான்கில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது உடன் இருப்பவர்களால் நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதனால் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது கண்ணீராசினர்களே முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சந்தர் நணவர் சாதகமாக பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும் நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் துலாராசினியர்களே பத்தாம் வீட்டில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் குருவும் சூரியனும் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி சாதகமான பலன்கள் இருக்கும் விருச்சிக ராசினர்களே சந்தர் ஜென்ம ராசியில் அமையப்பெற்று பத்தில் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது தனுசு ராசினியர்களே குரு பார்வை என்பது ஜென்ம ராசிக்கு இருந்தாலும் எட்டாம் வீட்டில் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது மகர ராசினியர்களே பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் புதனும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் உங்களுடைய நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகளில் சாதக பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் மங்களகரமான சுபகாரியங்கள் கூட எளிதில் கைகூடி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் கும்பராசினர்களே செவ்வாயானவர் ஆறாம் வீட்டில் அமையப்பெற்று பத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் மீனராசினியர்களே சூரிய நணவர் ஆறில் அமையப்பெற்று பாக்யஸ்தானத்தில் சந்தர் நணவர் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் இரு நாட்களாக நிலவிய சந்தராஷமமானது முடிந்து விட்டதால் இருந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி மன அமைதி ஏற்படும் தடங்கல்கள் விலகுவதால் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும் இனி ஜோதிட தகவல் ஜோதிட தகவலில் அம்மாவாசையை பற்றி உங்களிடம் சில தகவல்கள் கூற உள்ளேன் அதாவது அம்மாவாசை என்று பார்த்துகின்றால் சூரியனும் சந்திரனும் இணைகின்ற நாட்களாகும் இந்த சூரியனும் சந்திரனும் இணைகின்ற நாட்களில் பூமியுடைய புவியீர்ப்பு சக்தியானது ஏற்றத்தாழ் நிறந்ததாக இருக்கும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னால் புவியீர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் கடல் அலைகள் கூட சில இடங்களில் வந்து உள்வாங்குவது அதிகப்படியாக கடல் அலைகள் வந்து மேலோங்கி வருவது அலைகள் அதிகப்படியாக வரக்கூடிய நிகழ்வுலாம் எல்லாம் வந்து ஏற்பட்டுருக்கு தனிப்பட்ட மனிதனில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா உடல் எலையில வந்து பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் அளவிற்கு நீர் இருக்குது இந்த நாட்கள் அந்த அமாவாசை நாட்களில் உடலில் இருக்கக்கூடிய வாத நீர் உப்பு நீர் விஷ நீர் போன்றவைகள்லாம் வந்து அதிகப்படியாக வந்து வெளியேறும் இந்த அதிகப்படியாக வெளியேறுவதனால உடலுடைய சக்தி குறையும் கை கால் வடி சிலருக்கு கை கால் வீங்குவது மனநிலை பாதிப்புகள் மனக்குழப்பங்கள் எல்லாம் கூட இந்த அமாவாசை நாட்களில் ஏற்படும் அதிலும் குறிப்பாக இயற்கையிலேயே ஆரோக்கிய பாதிப்பு அதிகமாக கொண்டவங்க உடல் ரீதியாக வந்து மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்வங்களாம் கூட பார்த்திங்கன்னா அமாவாசை நாட்களில் வந்து அவங்களுடைய உடல் அமைப்பை வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது டாக்டரால் கூட ஜட்ஜ் பண்ண முடியாது தேவையில்லாத நெருக்கடிகள் தேவையில்லாத ஆரோக்கிய பாதிப்புகள்லாம் கூட ஏற்படும் பொதுவாக அமாவாசை நாட்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் உத்தமம் நேர்களே இதுவரை அமாவாசையை பற்றி உங்களிடம் கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்